2021 ஆண்டுக்கான காப்புத்த உயர்தர பரீட்சை இன்று காலை 8 மணிக்கு நாடு முழுவதும் உள்ள 2438 பரீட்சை நிலையங்களில் நடைபெறும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் LMB தர்மசேன தெரிவித்தார். அனைத்து அரசு மற்றும் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் பாடசாலைகளுக்கான விடுமுறை இன்று முதல் வழங்கப்பட உள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இதேபோல இரண்டாம் தவணைக்காக பாடசாலைகள் அனைத்தும் மார்ச் 7 மீண்டும் திறக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ் பல்கலைக்கழக மாணவிகள் மோதிக்கொண்டதில் ஒருவர் காயமடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பல்கலைக்கழக மாணவிகள் இருவர் தாம் வாடகைக்கு தங்கியுள்ள வீட்டில் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை மதியம் மோதிக்கொண்ட போதே இந்த சம்பவம் ஏற்பட்டுள்ளது. இனங்களுக்கிடையேயான மனக்கசப்புகள் ஏற்படும் போது கல்வி அதிகாரிகள் சிந்தித்து நடுநிலையாக செயற்பட வேண்டும் எனவும், மாறாக அவர்கள் பிரச்சினையை தூங்குபவர்களாக இருக்கக்கூடாது என திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹ்ரூப் தெரிவித்துள்ளார். லங்கா IOC நிறுவனம் இன்று நள்ளிரவு முதல் எரிபொருள் விலையை அதிகரிக்க தீர்மானித்துள்ளது. இதன்படி 1 லிட்டர் டீசலின் விலையை 3 ரூபாவாலும் 1 லிட்டர் 92 ரக பெட்ரோலின் விலையை 7 ரூபாவாலும் அதிகரிக்க உள்ளதாக லங்கா IOC நிறுவனம் அறிவித்துள்ளது. 177 ரூபாவாக காணப்பட்ட 1 லிட்டர் 92 ரக பெட்ரோலின் புதிய விலை 184 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் மின்வெட்டு தொடர்பில் இலங்கை மின்சார வாரியம் முக்கிய தகவல் வெளியிட்டுள்ளது. இன்று வரை மாத்திரமே தற்போது எரிபொருள் கொடுத்த ஆபரத்தினால் விநியோகிக்கப்படும் என இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. இதேபோல தொடர் வறட்சியான காலநிலை காரணமாக நாளாந்த மின் தேவை அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அரசு தாதியர் சங்கம் இன்று முதல் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளது. நாடளாவிய ரீதியிலுள்ள 15 சுகாதார தொழிற்சங்கங்களுடன் இணைந்து பதவி உயர்வு பிரச்சினைகள், தற்செயல் சம்பளம் மற்றும் கொடுப்பனவு வேறுபாடுகள் உட்பட தீர்வு காணப்படும் வரை வேலை நிறுத்தம் தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு ஆதரவாக யாழ்ப்போதனா வைத்தியசாலை தாதியர்களும் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட உள்ளனர்.